அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர் பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர் பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலி சகோதர சகோதரிகளே பொது காலத்தினுடைய 19 ஞாயிறை இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் இன்றைய நாளிலே நமது ஆண்டவர் எத்துணை இனிமையாக இருக்கின்றார் என்கின்ற சிந்தனையில் இன்றைய நாளை சிந்திக்க இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த நாள் ஆலயத்திலே மக்கள் அனைவரும் அமர்ந்து வழிபாட்டினை கொண்டாட முடியாமல் வீடுகளிலே இருந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இனிமையை தங்களுடைய இல்லங்களிலிருந்து சுவைத்து பார்ப்பதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிவதற்காக இந்த வழிபாட்டிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரே எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே
மாட்சிமை உண்டாகுக உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ் நின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் மகிமை படுத்து தந்தவார் உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாற்பது இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 19:4-8 இறைவசனங்கள். அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வனதுதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார்.
அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4:30-5:2 இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள்.
ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு குறைந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யோவானர் செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 41 முதல் 51 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19 ஞாயிறை இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய இனிமையை நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எலியா துவண்டு கிடக்கின்றார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுனுடைய எளிய பின்புலத்தை பார்த்து மக்கள் இடரல் பட்டு நிற்கின்றார்கள். 2 வாசகத்திலே எபேசு மக்கள் தங்களின் பழைய வாழ்வில் சிக்கி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பின்புலத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனியவர் என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதற்கு இன்றைய 3 வாசகங்களையும் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பாகால் இறைவாக்கினர்கள் 400 பேரை எலியா இறைவாக்கினர் வெட்டி வீழ்த்துகின்றார். எனவே இசபேல்
எலியா இறைவாக்கினரை துரத்துகின்றார். அவரை கண்டு பயந்து எலியா இறைவாக்கினர் பாலை நிலத்திலே அவர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, சில நேரங்களிலே நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தருணங்கள் அமைவது உண்டு. நாம் ஒரு வெற்றியான ஒரு காரியத்தை முடித்திருப்போம். அந்த வெற்றியை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அந்த வெற்றியை நமக்கு துன்பத்தை தருவதாகவும் ஆபத்தை தருவதாகவும் போய் அமையும். அதே போலதான் எலியா இறைவாக்கினரும் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் சிக்கி மாட்டி தவிக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே எலியா இறைவாக்கினர் சூரை என்கின்ற அந்த செடியினுடைய அடியிலே அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய உயிரை எடுத்துவிடும், நான் இந்த உலகிலே வாழ்ந்த நாட்கள் எனக்கு போதும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். இந்த நேரத்தில் எலியா ஒரே நேரத்திலே நான்கு எதிர்மறை உணர்வுகளால் அவர் அவதிப்படுவதை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இசபேல் பற்றிய பயமானது அவருக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. தான் செய்த அந்த செயலின் மேல் கோபம் கொண்டவராக அவர் இருக்கின்றார். தன்னுடைய கடந்த கால குற்ற உணர்வானது அவருக்கு ஒரு சுமையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய நிலை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவராகவும் எலியா இறைவாக்கினர் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே எலியா இறைவாக்கினர் அந்த சூரை என்கின்ற அந்த செடியின் மீது தான் சோர்வுற்று அதில் படுத்து கிடக்கின்றார். சிறிது நேரத்திலே வானதூதர் அங்கு வந்து எலியா இறைவாக்கினருக்கு உணவை கொடுக்கின்றார். மீண்டும் வானதூதர் மீண்டும் அவரை எழுப்பி இரண்டாம் முறையும் உணவு கொடுக்கின்றார். நீர் இன்னும் அதிகமான தூரத்தை கடக்க வேண்டியிருக்கின்றது, எனவே இந்த உணவை உண்ணும் என்று எலியா இறைவாக்கு என்று வானதூதன் எலியா இறைவாக்கினருக்கு உணவை கொடுக்கின்றார். அந்த உணவினை உண்ட பிறகு எலியா இறைவாக்கினர் நன்கு திடல் பெறுகின்றார், வலிமை பெறுகின்றார். தன் 40 நாட்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த பயணத்தை அவர் கச்சிதமாக முடித்து கொள்கின்றார். எனவே இந்த 40 நாட்கள் இந்த பயணத்திலே எலியா இறைவாக்கினர் இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். ஒரு புதிய மனிதராக மாறிக்கொள்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நான் இறந்து போக வேண்டும், நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று நினைத்த அந்த எலியா இறைவனருக்கு ஆண்டவருடைய உணவானது கொடுக்கப்படுகின்றது. அந்த உணவினை அவர் சுவைத்த பிறகு வலிமை பெறுகின்றார். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதனை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எலியா இறைவாக்கினர் உணர்ந்து கொள்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் பார்த்தோமையான எபேசு நகர மக்களுடைய வாழ்க்கையை பற்றி வாசிக்க கேட்டோம். எபேசு நகர மக்கள் பழைய வாழ்விற்குள்ளே பாவ வாழ்விற்குள்ளே அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளமானது கிறிஸ்துவனுடைய இனிமையானது அவர்களின் முன்னிலையில் வைக்கப்படுகின்றது. அதாவது நன்மை செய்ய வேண்டும், பரிவு காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும், அன்பு கொண்டு ஒருவர் மற்றவர் மீது வாழ வேண்டும் என்கின்ற இந்த நான்கு கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளங்கள் எபேஸ் நகர மக்களின் முன்னிலையில் வைக்கப்படுகின்றது. இதனை எபேஸ் நகர மக்கள் தங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்கின்றார்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர், ஆண்டவருடைய போதனை எவ்வளவு இனிமையானது என்பதனை இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் என்பதனை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னையே வானிலிருந்து இறங்கி வந்த உணவாக அவர் கூறுகின்றார். எனவே இதனை கேட்டவுடனேயே அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் முணுமுணுக்கின்றார்கள். ஏனெனில் முணுமுணுப்பதற்கு இரண்டு காரணங்கள் காணப்படுகிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு வானிலிருந்து இறங்கி வரவில்லை, மாறாக நாசரேத்தில் பிறந்தவர், அவர் எளிய பின்புலத்தில் வாழ்ந்து வந்தவர், அந்த மக்களோடு உரையாடியவர், உறவாடியவர். எனவே இது அவர்களுக்கு முணுமுணுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவது காரணமாக, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னியிடமிருந்து பிறந்தவர், ஆண் தொடர்பு இல்லாமல் பிறந்தவர் என்பதனை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இந்த இரண்டு செயல்களுக்காக அல்லது இரண்டு காரணங்களுக்காக அந்த மக்கள் அனைவரும் முணுமுணுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுதான் தன்னையே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்பதனை சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், கடவுள் ஈர்த்தால் ஒழிய தன்னிடம் யாரும் வர இயலாது என்று கூறி தன்னை அவர்கள் உண்ண வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறாக ஆண்டவருடைய இனிமையை அந்த மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களிடம் இருந்த அந்த முணுமுணுப்பானது அவர்களிடமிருந்து மாறி
அனைவரும் ஆண்டவர் இயேசுவை சுவைத்து கொண்டார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகமானது முடிவு பெறுகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய மூன்று வாசகங்களை நாம் பார்த்தோமே ஆனாலும் எபேசு நகர மக்களும் ஆண்டவருடைய இனிமையை அவர்கள் சுவைத்துக் கொள்கின்றார்கள். முதல் வாசகத்திலே எலியா இறைவாக்கினரும் ஆண்டவருடைய இனிமையை சுவைத்துக் கொள்கின்றார்கள். நற்செய்தி வாசகத்திலே முணுமுணுத்த மக்களும் ஆண்டவர் இயேசுனுடைய இனிமையை அவர்கள் சுவைத்து பார்க்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய கொள்கைகளை போதனைகளை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற நாமும் ஆண்டவர் இயேசுடைய அந்த இனிமையை சுவைத்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாட்டங்களில் பங்கு கொள்கின்றோம், விவிலியத்தை வாசிக்கின்றோம், பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். நான் ஆண்டவரை இனிமையாக சுவைக்கின்றேனா என்று இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சுவைத்த அந்த ஆண்டவருடைய இனிமையை போன்று நானும் இனியவனாக பிறருக்கு இருக்கின்றேனா என்கிற இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். இந்த கேள்விக்கு இறைவன் இன்றைய நாளிலே நமக்கு பதிலை தருவதற்கு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன், மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பே உருவான இறைவா, புனித திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். புனித திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் பேணி காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, அனைத்துலக மக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே, அனைத்துலக மக்களும் ஆண்டவர் எவ்வளவு இனிமையாய் இருக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ளவும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு தேவையான அருளையும் ஆசிரை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஊற்றே இறைவா, பல்வேறு தேவைகளில் உழல்வோர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே, ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் அதனதன் காலத்தில் நிறைவேற்றி அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, கல்லுக்கூட்டம்,
பிள்ளை விளை இறை மக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே அனைவரையும் உமக்குகந்த காணிக்கையாக ஏற்றருள வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிறக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பும் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தி காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ. உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீ. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஏத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கிவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவன். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே இத்திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற கல்லுக்கூட்டம் பிள்ளவிளை இறை சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நீர்தாமே உமது பிள்ளைகளின் மீது உமது இரக்கத்தை நிறைவாக பொழிந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றியருளும். அதே போன்று அன்பு ஆண்டவரின் ஒவ்வொரு இறை மக்களும் ஆண்டவருடைய இனிமையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுவைத்து பார்க்கவும் அந்த இனிமையை பிற மனிதர்களுக்கு எடுத்து செல்வதற்கு தேவையான ஆற்றலை பொழிந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. திருமண அறிவிப்பு. கள்ளுக்கூட்டம் பங்கை சார்ந்த திரு டேவிட் குமார், திருமதி சகாய வசந்தி இவர்களுடைய மகன் செல்வன் நவீன் சாமுக்கும், மார்த்தாண்ட மறை மாவட்டம் பனச்சமூடு பங்கை சார்ந்த திரு ஜார்ஜ், திருமதி ஷீபா இவர்களுடைய மகள் செல்வி அஜிஷா எஸ் ஜார்ஜுக்கும் திருமணம். இது முதலாம் அறிவிப்பு. பிள்ளவிளை பங்கை சார்ந்த திரு தேவராஜ், திருமதி பிரேமகலா இவர்களுடைய மகள் செல்வி பபிஷாவுக்கும், கோணங்காட்டு பங்கு திரு டேனியல், திருமதி மேரி புஷ்பலதா இவர்களுடைய மகன் செல்வன் சஜு டேனியலுக்கும் திருமணம். இது இரண்டாம் அறிவிப்பு. அன்பானவர்களே, கொரோனாவினுடைய அடுத்த அலையானது ஆரம்பித்திருக்கின்ற இந்த தருணத்திலே மக்கள் அனைவரும் உங்களுடைய இல்லங்களிலே பாதுகாப்பாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வெளியே செல்லுகின்ற பொழுது முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிந்து செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற திங்கள் முதல் வியாழன் வரை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நமது பாடகர் குழுவினர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தி உமது மீட்பின் மறை நிகழ்வில் எங்களை பங்கு பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறு. எங்களுக்கும் உம்மே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும் அருள் இரக்கம் தைரியத்தை பெற்று தாரும். அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.